ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் வாக்தேவ சிவத்திமிகை விரிஞ்சி பத்னியஸ்திமிகை தன்னோவாணி பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் 27 நட்சத்திரத்திலே என்னென்ன சுபகாரியங்கள் பண்ணலாம், எதாவது பண்ணால் உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பற்றி பதிவிடுகிறேன். உங்கள் நல்லாதருடன் நன்றி, வணக்கம். 27 நட்சத்திரத்திலே முதல் நட்சத்திரம் அஸ்வினி ஆகும். அதாவது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் சிவபெருமானை வழிபட்டு அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வைரம் தங்கம் வெள்ளி வாங்கினால் பல மடங்காக பெருகும். உங்களால் முடிஞ்சளவுக்கு வைரம்னா வைரம், அதாவது வந்து உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஏதாவது வந்து பொருள், இந்த மாதிரி சொல்லக்கூடிய பொருள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் வழிபாடு, சங்கீதம், சாஸ்திர பயிற்சி தொடங்கினால் சிறந்த பலன் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு மொட்டையடிக்க சிறந்த நட்சத்திரம் அஸ்வினி ஆகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் மொட்டையடிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றம் வரும், நல்ல படிப்பு வரும். அதாவது வந்து அரணா கயிறு போடுறக்கு, பூணூல் போடுறக்கு, கல்யாணத்துக்கு இந்த நட்சத்திரம் மிக சிறந்த நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் 27 நட்சத்திரத்திலே முதல் நட்சத்திரம். குதிரை வாங்க வேண்டும், குதிரை வண்டி வாங்க வேண்டும், மாடு வாங்க வேண்டும், மாட்டு வண்டி வாங்க வேண்டும். வாகனங்கள் வாக உகந்த நட்சத்திரம். வாகனம்னா எந்த வாகனம் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. வாங்கினீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதாவது வந்து இது நல்லாயிருக்கு. விவசாயிகளுக்கு ஏர்கட்டி உழுவதற்கு மிகவும் சிறப்பான நட்சத்திரம். அதே மாதிரி வந்து அரசியலில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புகழ், பதவி, பட்டம் எல்லாமே தேடி வரும். செல்வாக்கு வாங்குறவங்க செல்வாக்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா அஸ்வினியில் போய் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து திருவண்ணாமலையில் போய் சென்று இந்த அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் நினைத்த பதவியை அடையலாம். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில், நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பிலே. பரணி ரெண்டாவதாக நட்சத்திரம், சாந்தி முகூர்த்தம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அடுப்பு வாங்கி பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அருமையான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் மிக மெயின் வந்து அடுப்பு வாங்கி பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப மிகவான நட்சத்திரம். சாந்தி முகூர்த்தத்துக்கு அருமையான நட்சத்திரம். செங்கல் சூளை வச்சுருந்தீங்கன்னா செங்கல் சூளையில் வந்து ஃபஸ்ட்டு தீ, அதாவது வந்து தீ போடுவதற்கு, மாந்திரி சக்கரம் வரைவதற்கு மற்றும் பிரதிஷ்டை செய்த ஏற்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகும். உங்களுக்கு வந்து ஆள் சேர்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தில் வேலைக்கு வந்து ஆள் சேர்த்துனீங்கன்னா ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு உங்கள்கிட்டயே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா குறும்பு வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடிடுவாங்க. பரணி நட்சத்திரத்தில் வேலையால் சேர்த்தி பாருங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, ஏதோ ஒரு தொழில் வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து தொழிலாளர் பிரச்சனை போராட்டம் முடிக்கிறதுக்கு அருமையான நட்சத்திரம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மூணாவது நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. கடன் தீர்த்துக்கலாம். கல்யாணமாகிய திருமணத்திலிருந்து தம்பதிகிட்ட பிரிவு இருந்தது அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால், முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டு ஒரு நாயை நடத்தி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து பிழைக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டு. கலைத்துறை, கவிதை இயற்றுதல் இவற்றின் முன்னேற்றம் அடைய இந்த நட்சத்திரத்தில் கபாலீஸ்வரர் கோயில் சென்னையில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, மற்ற பக்கம் இருக்குதுன்னு இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அந்த கோயிலில் போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்கள் எண்ணமெல்லாம் ஈடேறும். நாலாவது நட்சத்திரமாக ரோகிணி. வீடு நகை வாங்கினீங்கன்னா வித்து போடுவீங்க, வச்சிருக்க முடியாது. ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து நகை வாங்கிறது வித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அன்னதானம் பண்ணலாம், சாந்தி முகூர்த்தம் பண்ணலாம். லவ்வை வெளியுறக்கொடுக்க ரோகிணி நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தை சந்திரனை பார்த்து ஒரு தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண் கோளாறு இருந்தால் நீங்கும். முகம் வந்து நல்லாவே இல்லை, எனக்கு என்ன மூஞ்சி இப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு அதே மாதிரி வந்து சந்திர பகவானை பார்த்து நீங்கள் ஒரு வழிபாடு போட்டிங்கன்னா உங்கள் மூஞ்சி வந்து நல்லா மாறிடும். வாகனம் வாங்கலாம், ஹோட்டல் தொடங்கலாம். கிணறு வெட்டுறக்கு நல்ல நட்சத்திரம். அஞ்சாவது நட்சத்திரமாக மிருஷ நட்சத்திரம். அதே லவ் வந்து வெளியில்லாம்,
புதுசாக நகை வாங்கி அணியிருக்கு நல்ல ஒரு நட்சத்திரம். காது நோய் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் போய் சிகிச்சை செய்யிருக்கு அருமையான நட்சத்திரம். அதே மாதிரி வந்து வாகனம் கால்நடை விருத்தி அடைய சுவாமிமலை முருகனை வழிபட்டிங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் உங்கள் வாகனம் அதே மாதிரி வந்து இதெல்லாம் நல்ல விருத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆயுத பயிற்சி பெற மந்திரம் ஜெபத்திற்கு பைரவ வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணம் ஈடேறும். அதே மாதிரி வந்து தீராத நோய் உங்களுக்கு வந்து தீராத நோய் இருக்குதா, இனம் புரியாத வியாதி இருக்குதா, சிவபெருமானை வழிபட்டு சிகிச்சை தொடங்கினால் 100% குணமாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் படிப்பு கிரகப்பிரவேசம் மகான்களில் ஆசி பெற உகந்த நட்சத்திரம். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது ஞாபகசக்தி குறைஞ்சிருந்ததுன்னா இந்த நாளில் இப்போ வந்து பெருமாள் கோயில் வழிபாடு செஞ்சால் ஞாபகசக்தி ரொம்ப நல்லா வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து புனர்பூஷண நட்சத்திரத்துக்கும் அதே தான், அதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்று குறைபாடு சொல்கிற அளவுக்குலாம் அவசியமே இல்லை. சிவபெருமான் வழிபாடு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மிக உத்தமம். புனர்பூஷண நட்சத்திரம் வந்து ஸ்ரீராமர் வழிபாடு மிக உத்தமம். பூச நட்சத்திரம் படிப்பு கும்பாபிஷேகம் ஆலய திருப்பணி தொடங்க குரு உபதேசம் தீராத வியாதிக்கு மருந்துண்ண சிறப்பான நாள். அதே மாதிரி இந்த நட்சத்திர வாரணிக்கு திருநள்ளாறு நலத்தீர்த்தத்தின் முறையை மூழ்கி இறைவனை வழிபட்டால் தீராத வியாதி மற்றும் பல பிறவிகளை செய்த பாவம் தீங்கும். அதே மாதிரி வந்து இந்த நட்சத்திர வரணிக்கு தட்சிணாமூர்த்தி வழிபட்டால் பொதுஜன வசியம் ஏற்படும். பொதுஜன நம்மளுக்கு எல்லாமே துரோகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நாளில் போய் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆயுள் நட்சத்திர வாரணிக்கு கடன் தொல்லை உடம்பு தொல்லை விபத்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்குதுன்னா ஸ்ரீராமேஸ்வரம் சென்று சேது சமச்சரத்தில் மூழ்கி எழுந்து அந்த ராமநாதரை வழிபட்டால் உங்களுக்கு தோஷம் தொலையும், எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீந்து போயிடும் ஆயுள் நட்சத்திரம் வர்றன்னைக்கு. அதே மாதிரி வந்து படிப்பு தடையாகி போச்சு, இப்போ இதை எடுத்து என்னால் படிக்க முடியல நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆயுள் நட்சத்திரம் வர்றன்னைக்கு நீங்கள் தடைப்பட்ட கல்வி எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதாகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதிரி இருந்ததுன்னா இந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து வம்பு வழக்கு போக சொல்ல உங்க போய் நியாயம் கேட்கறதுக்கு போனீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஆயிலி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான பலனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சர்ப்பதோஷம் இருக்குது என்று சொல்லுவார்கள் ஜோதிட பெருமக்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ராமேஸ்வரக்கு பக்கத்திலே இருக்க தேவிப்பட்டினத்தில் போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த தோஷம் முழுமையாக விளங்கிவிடும். மகம் நட்சத்திரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நட்சத்திர வாரணிக்கு பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கணபதியை வணங்கினால் அழகிய குழந்தை பேர் கிடைக்கும் என்பது விதி. அப்புறம் மந்திர தீட்சை குரு உபதேசம் வாங்கறக்கு கிணறு வெட்டுறக்கு வந்து அருமையான நட்சத்திரம். பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தை பண்ணி கட்டில் மேசை சோபா போன்ற சொகுசு பொருட்கள் வாங்குறக்கு அருமையான நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் வாங்கினீங்கன்னா ஒன்றுக்கு நாலாக இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பெண்களுக்கு விரும்பிய ஒரு ஆணை வந்து விரும்பிட்டீங்க அப்படிங்கன்னா அதை வந்து ஸ்ரீ வில்லிபுத்தூர் சென்று இந்த பெருமாளை வந்து வழிபட்டிங்கன்னா இந்த பூர நட்சத்திர வாரணிக்கு உங்கள் எண்ணம் ஈடேறும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. உத்தர நட்சத்திரம் ஆண்மை குறை உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் அக்குறை நீங்கி சத்புத்திரர்கள் பிறப்பார்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது. இந்த நட்சத்திர வாரணிக்கு சங்கரன் கோயில் சென்று வழிபட்டால் கல்வி கேள்வி எல்லாமே வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அஸ்த நட்சத்திரம் திருமணம் புதிய ஒப்பந்தம் கல்வி கற்கற்க ஏற்றக்கூடிய நாள் வித்திய ஆரம்பம் என்று பெயர் அதற்கு. அதை இப்போ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. ஞாபகசக்தி குறையாக இருக்கிறவங்க பெருமாளை போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகசக்தி வந்து குறை நீங்க நல்லாயிருக்கும். சித்திர நட்சத்திரம் வீடுகட்ட காதல் முயற்சிகளில் ஈடுபட காது குத்த உகந்த நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. காதலில் வெற்றி பெற திருச்செந்தூர் வள்ளி மணவாளனை இந்நாளில் வழிபட எண்ணம் ஈடேறும். சுவாதி புதிய தொழில் தொடங்க புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க இந்த நாள் அருமையான நாளாகும். அரசு பதவி ஏற்றுக்கூடாது, ஜாமீன் போடுதல் கூடாது, புதிய பொறுப்பு ஏற்றல் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து செய்யக்கூடாது.
இந்த நாளில் பணமோ பொருளோ எதுவுமே கடன் கொடுக்காது, கொடுத்தால் திரும்பி வராது. சுவாதி இருக்கிற அன்னைக்கு இந்த நாளில் வந்து பூவரசன் குப்பம், அதாவது பாண்டிச்சேரி பக்கத்தில் பூவரச குப்பம் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் அபிச்சார தோஷம், புத்திர தோஷம், கலத்திர தோஷம் நீங்கும். மிக முக்கியமான பாயிண்ட் இது. அப்போ வந்து உங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்குது, அபிச்சார தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதாவது வந்து இந்த அபிச்சார தோஷம் இருக்கிறவங்க போய் இந்த டைமில் போய் இந்த நட்சத்திர வரணி போய் வழிபட்டால் கலத்திர தோஷம், அபிச்சார தோஷம், புத்திர தோஷம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கிடும். விசாக நட்சத்திரம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த நாளில் இந்த நட்சத்திர வாரணிக்கு சாயங்கால நேரம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் தம்பதி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, பிரிந்த தம்பதிகள் கூட இணையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நட்சத்திர வாரணிக்கு விவசாயிகளுக்கு விதை விதைக்கவோ கதிர் இருக்கவோ தானியம் வாங்கவோ கூடாது விசாக நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது. அனுஷ நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் போய் லட்சுமி நரசிம்மரை போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும். கேட்டை மாந்திரிகம் ஜோதிடம் மருத்துவம் கற்க தொடங்கினால் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஸ்ரீ ஹயக்ரீவர் நட்சத்திரம் அது. ரகசிய ஒப்பந்தம் செய்ய, ஆயுள் தோஷ பரிகாரம் செய்ய ஏற்ற நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம். அடுத்தபடியாக ஆஞ்சநேய பகவானின் மூல நட்சத்திரத்துக்கு ஆலய திருப்பணி செய்யலாம், தீர்த்த யாத்திரை செய்யலாம். குரு பகவான் குருவினுடைய உபதேசம் பெற சிறந்த அருமையான நாள். யாகம் செய்யலாம், மந்திர உபதேசம் செய்யலாம், தீட்சை வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். சகல பாவங்களில் நீங்கள் இந்த நாளில் திருநெல்வேலி பாபநாசம் அகத்தியர் கோயிலுக்கு சென்று வழிபட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற பாவம் கண்டிப்பாக நீங்கி போயிடும். ஜோதிடத்தில் இருக்குது போராடம், மலையை கொடுக்கக்கூடிய ஸ்ரீ வருண பகவானுடைய நட்சத்திரம். வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம், புது துணி வாங்கலாம், முத்து வாங்கலாம், பவளம் வாங்கலாம். இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப அருமையான நட்சத்திரம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கடன் தொல்லை இருந்ததுன்னா பண வசதி அதிகமாகும். இந்த நாளில் தனலட்சுமி வழிபாடு செய்யவும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சால் போதும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக அது நம்பிக்கையோடு செய்யணும். உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திர வாரணிக்கு சங்கர நாராயணையோ ஐயப்பனையோ வழிபாடு செய்தால் உங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். திருவோண நட்சத்திர வாரணிக்கு, அதாவது வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஆற்றுலையோ அல்லது வந்து ஒரு ஸ்நானம் பண்ணுறக்கு பண்ணிங்க அப்படின்னா தீர்த்த யாத்திரை போகிறது அப்படின்னு சொல்கிறது, அது பண்ணி நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் ஏதோ தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லவே நல்லதே நடக்கும். அதாவது வந்து அந்த நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட காரியத்தை செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக தொழிலே இல்லை, இந்த நட்சத்திரத்தில் போய் அம்மனுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து வியாபார விருத்தி நிரந்தர தொழில் அமையும். ஒரே தடவையில் போகக்கூடாது, முடிஞ்சளவுக்கு செஞ்சு பார்க்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டைம் இருக்கிறப்போ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொழில் தான் மனுஷனுக்கு முக்கிய. தொழில் இருந்தால் தானே, அதாவது தொழில் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. முதல் தொழில் இருந்துனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே தேடி வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அவிட்டம், ஒரு தொழிற்சாலை கட்டுறக்கு, புதிய தொழிற்சாலையெல்லாம் வாங்கறக்கு நல்ல நட்சத்திரம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்து வாணிக்கு உங்களுக்கு வந்து தொழிலில் போட்டி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விலகா ஸ்ரீ பழனி சென்று ஸ்ரீ முருகப்பெருமானையும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சதயம் சாந்தி முத்தும் சுபகாரியங்களுக்கு உகந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அப்புறம் சதய நட்சத்திரம் இருக்க அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்கள் வயசு எவ்வளையோ, உங்கள் வயசு வந்து எவ்வளவோ அந்த வயசுக்கு உண்டான தீபம் மொத்த தீபமாக ஏற்றி காலபைரவரை வழிபட்டால் கைகால் மூட்டு வழி செய்வினை கோளாறு இருந்தால் நீங்க போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. குபேர பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி. பசுமாடு எருமை மாடு வாங்குறதுக்கு அருமையான நாள். வாங்கினீங்கன்னா ஒன்று வாங்கினா பத்தா பெருகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு, பார்த்து வாங்கணும். புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட நல்ல உத்தியோகம் நல்ல தொழில் அமையும், செய்து பாருங்கள். எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, நாங்கள் ஒன்றுமே புதுசாக கண்டுபிடிக்க முடியாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு வேலையே இல்லை,
இந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து காமதேனுவை வழிபட உத்தியோகம் கிடைக்கும். காமதேனு இல்லாட்டி பசு கூட வழிபடலாம், ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். விரதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரவர்கள் வயதுக்கு ஏற்ப மாதிரி விரதம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் காமதேனு பணம் வைத்து அதற்கு ஒரு பூஜை செய்தால் போதும். என தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள், எதில் வேணாலும் இருக்கலாம். பிரகலாதனுடைய கதை தெரிந்தால் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், தஸ்தாவேஜ் இவைகளில் கையில் திடுவதை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போட்டீங்கன்னா வம்பு வரும், உஷார். 27வது நட்சத்திரத்தினுடைய பாயிண்ட் அடுத்தது, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வியாபாரம் செஞ்சு ரொம்ப இழுவரியாக இருக்குது, படிப்பு தடையாகி போச்சு. இந்த நாளில் போய் மதுரை கள்ளழகரை ஒரு தடவை வழிபட்டு வந்தீங்கன்னா போதும், அங்கேருந்து ஒரு படம் வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் வச்சு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். 27வது நட்சத்திரம் ஸ்ரீ மதுரை மீனாட்சியை வழிபட செல்வ வளம் பெருகும். ரகசிய ஒப்பந்தங்கள் செய்ய நகைகள் வாங்க சிறந்த நாள். போய் அந்த அம்மா மூக்கில் போட்டுக்கிற மூக்குப்புட்டினுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய பாவமே போயிடும். மீன் வியாபாரம் செய்யறதுக்கு அருமையான நாள். பூங்காவனம் அமைக்கிறதுக்கு அருமையான நட்சத்திரம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வாரணிக்கு மகாலட்சுமி பூபை பூஜை சத்யநாராயண பூஜை செய்தால் கையிருப்பு பன்மடங்கு பெருகும், செல்வ வளம் கொலிக்கும். சரி, நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு இந்த மாதிரி பண்ணுறது, அதாவது வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு குரூப் குரூப்பாக சேர்ந்து சேர்ந்து உங்கள் ஊரில் இருக்கிற குருக்கள் வச்சு ஒரு சின்ன சின்ன பூஜைகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் குறையுது, இல்லை என்று சொல்ல முடியாது. செய்து பாருங்கள், செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்கள். உங்கள் நல்லாதர்வுடன் சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னும் சிறப்பான வீடியோக்கள் இருக்கிறது, இந்த நட்சத்திரத்தை பற்றி இன்னும் நிறைய போடலாம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. எப்படி எப்படி கடவுள் என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான். நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுன்னு நான் சொல்ல முடியாது, எல்லாம் முன்னோர்கள் மகரிஷிகள் எனது குருமார்களின் ஒரு அருளாசியுடன் இந்த வீடியோ பதிவு. நன்றி, வணக்கம்.